வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து இயற்கையால் வேலை துன்பங்கள் போக்கிட முயற்சித்து அணுமுதல் அண்டங்கள் நீலை கண்டான் இயற்கையால் வேலை துன்பங்கள் போக்கிட முயற்சித்து அணுமுதல் அண்டங்கள் நீலை கண்டான் பயிற்சியால் போவி வாழ்வை மேலாக்கிட செயற்கை போல் பல செய்தான் மனிதனே இயற்கையால் வேலை துன்பங்கள் போக்கிட முயற்சித்து அணுமுதல் அண்டங்கள் நிலை கண்டான் பயிற்சியால் செயற்கை பொருள் பல செய்தான் மனிதனே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது அவ்வகையில் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அன்று மனிதன் ஆற்றல் என்ற தலைப்பில் மகரிஷி பாடியுள்ளார்கள் மனிதன் ஆற்றல் இயற்கையால் விலை துன்பங்கள் போக்கிட முயற்சித்து அணுமுதல் அண்டங்கள் நிலை கண்டான் பயிற்சியால் புவி வாழ்வை மேலாக்கிட செயற்கை பொருள்கள் பல செய்தான் மனிதனே இப்போ இயற்கையால் ஏற்படக்கூடிய துன்பத்தை குறைத்து அல்லது போக்கிக் கொள்வதற்காக மனிதன் பல்வேறு பொருட்களை ஆராய்ச்சி செய்து பயிற்சியின் மூலம் செய்தான் என்ற கருத்தையே இதில் கூறியிருக்கிறார்கள் ஏன் அப்படி இயற்கையின் துன்பத்தை போக்கிக் கொள்ளும் செயலை மனிதன் செய்தான் அப்படிங்கிறது மகரிஷி ஞான களஞ்சியத்தில் விளக்கியிருக்கிறார்கள் இயற்கையும் கடமையும் இயற்கையின் ஆதி நிலையுணர்ந்த போது இயக்கங்கள் தோற்றங்கள் அனைத்தும் அந்த இயற்கையின் நிகழ்ச்சிகளாக கண்டுகொண்டோம் இயற்கையின் ஆதி நிலையாகிய சுத்த வெளி என்ற எல்லாம் வல்ல நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த சுத்த வெளியின் நிலையை உணர்ந்து கொள்ளும் கொள்ளும்போது அது இயங்க ஆரம்பிக்கும் தன்போது ஏற்படும் தோற்ற பொருட்கள் இயக்கங்கள் அனைத்தையும் இயற்கையின் நிகழ்ச்சிகளாகவே நாம் புரிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ப துன்ப உணர்வுகளே முடிவாகும் இயற்கையே கோடான கோடி ஜீவ இன நிலையில் இன்ப துன்பம் அனுபவிக்கும் அப்படிங்கிறாங்க இந்த இயற்கையின் தோற்றங்களாலும் இயக்கங்களாலும் என்ன நிகழ்வு என்ன உணர்வு நமக்கு ஏற்படுகிறது என்ற இன்ப துன்ப உணர்வு தான் அதே இயற்கை புவி மீது கோடான கோடி ஜீவ இன நிலையாக அந்த இயற்கை அணுவாகி பஞ்சபூதமாகி தோற்ற பொருட்கள் பலவாகி ஓர் அறிவு முதல் ஐந்தறிவு விலங்காகி மிக உயர்ந்த நிலையில் அனுமான சிந்தனையுடன் கூடிய ஆறாவது அறிவுடைய கோடான கோடி ஜீவன்களாகி இருந்தாலும் அந்த ஜீவன்களில் இன்ப துன்பமை இன்ப துன்பத்தை அனுபோகிப்பதும் இயற்கையே அப்படி இந்த இயற்கை ரகசியத்தை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த துன்பம் போக்கும் இனிய செயலை மனிதர்கள் தம் கடமையாக கொள்வர் இந்த இயற்கைதான் ஒவ்வொரு நிலையிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுவே தான் ஜீவ இனங்களில் இன்ப துன்பமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த அறிஞர்கள் அத்தகைய துன்பத்தை போக்கக்கூடிய செயல்களை செய்வதுதான் அவர்களின் கடமை என்று கூறுகிறார் அதை கண்ணுறும் பொழுது இயற்கை ஆற்றல் விலை துன்பங்கள் போக்கிட பஞ்சபூதங்களால் நமக்கு பல்வேறு துன்பங்கள் வருவதை இப்பொழுது நாம் கண்கூடாக இன்றைய சமுதாய நிலையில் காண்கின்றோம் நீரினாலும் நிலத்தினாலும் தீயினாலும் வான் கோள்களினாலும் பல்வேறு காற்றினாலும் நாம் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இத்தகைய துன்பங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது புவியில் நாம் வாழும் வாழ்வை மேம்படுத்திட துன்பங்களை குறைத்து இன்பமாக வாழ்வதற்கும் நம் வாழ்க்கை முறையை கடினமில்லாமல் துன்பமில்லாமல் வசதியாக வாழ்ந்து கொள்வதற்கும் மனிதன் செயற்கை பொருள்கள் செய்தான் செயற்கையாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பல்வேறு பொருட்களை அவன் செய்தான் இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இயற்கையை தனது தேவைக்காகவும் ரசனைக்காகவும் உருமாற்றி தரமாற்றி செய்யும் செயல்களே செயற்கை அப்படின்னு நம்ம சொல்லும் செய்யும் பொருட்கள் செயற்கை அப்படி இயற்கையால் ஏற்படக்கூடிய துன்பங்களை அதன் தோற்றம் இயக்கம் அதாவது அணு முதல் அதன் பண்ண தோற்றங்கள் எல்லாம் அண்டம் வரை விரிந்திருக்கும் ஜீ கோடான கோடி ஜீவ இனங்களாக இருக்கும் இவற்றிற்கு இயற்கையால் ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கும் இல்லை அல்லது குறைத்து கொள்வதற்கும் பூமியில் தன் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தி சிறப்பாக வாழ்வதற்கும் இன்னும் கூறப்போனால் எளிமையாக உடல் உழைப்பை குறைத்து எளிமையாக வாழ்ந்து கொள்வதற்கும் மனிதன் செயற்கை பல பொருட்கள் செய்தான் என்று பாடியுள்ளார் இயற்கையால் விலை துன்பங்கள் போக்கிட முயற்சித்து அணுமுதல் அண்டங்கள் நிலை கண்டான் பயிற்சியால் புவி வாழ்வை மேலாக்கிட புவி வாழ்வில் நாம் வாழும் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு இயற்கையின் அணு அணுமுதல் அண்டகோடிகள் தோற்றங்கள் இயக்கங்களை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் பயிற்சியால் புவி வாழ்க்கையில் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற சங்கடங்களை தவிர்த்து அதை எப்படி இலகுவாக மாற்றிக்கொள்வது என்ற பயிற்சியில் பல செயற்கை பொருட்களை செய்தான் என்றே இன்றைய கவிதையில் கூறியிருக்கிறார்கள் இயற்கையால் விலை துன்பங்கள் போக்கிட முயற்சித்து அணுமுதல் அண்டங்கள் நிலை கண்டான் பயிற்சியால் புவி வாழ்வை மேலாக்கிட செயற்கை பொருள்கள் பல செய்தான் மனிதனே என்று பாடியுள்ளார்கள் இந்த மார்கழி மாத பாடல்களை நாள்தோறும் பாடிக்கொடுத்து கொண்டிருக்கும் அருள்நிதி உத்ரா அம்மா அவர்களுக்கும் அதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அவர்களுக்கும் இவற்றையெல்லாம் ஒளிப்பதிவு செய்து யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் இதை கேட்டு இதன் கல் கருத்தை உள்வாங்கி என்னோடு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் நன்றி